ஹாய், திஸ் இஸ் சரவணகுமார் ஃப்ரம் ஃபில்மேக்கர். இந்த வாரம் எப்படி ஒரு ஃபிலிம் ஷூட் வந்து ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஜெனரலாக நம்ம ஒரு ஷூட்டிங் போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டர் பற்றி சொல்லுவாங்க, அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, கேமராஸ் வந்து ரெடியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அண்ட் அதே மாதிரி வந்து லொக்கேஷன் ரெடியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இன்னும் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தை வந்து நம்ம மறந்துடுவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வாரம் சொல்ல போகிறேன். அதாவது ஜீரோ ஃபிலிமில் வந்து எனக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி அப்படின்றத பற்றி தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜீரோட டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி அதை பாருங்கள். அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊட்டியில் ஷூட் பண்ணோம். நாங்கள் நிறைய விஷயத்தில் வந்து ரெடியாக தான் இருந்தோம். அதாவது ஆக்டர் விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு ஷார்ட் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, இல்லை லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ப்ரிப்பேர்டாக இருந்தோம். பட் அதையும் தாண்டி எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிறையா வந்துச்சு. பட் அந்த சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்றதை நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவுட்டோர் ஷூட் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக தான் வந்து இது இருக்கும். பிகாஸ் நீங்கள் சென்னையிலேயோ இல்லை ஒரு நல்ல சிட்டிக்குள்ளே ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து பிரச்சனால் பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் இதுவே நீங்கள் அவுட்டோர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள். பிகாஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் சின்ன விஷயமாக நினச்சோம், பட் அது உண்மையாலுமே வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நினச்சி. பட் அதையும் தாண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து உங்களுக்கு நடக்கூடாது அப்படின்றக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்ற பற்றியெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு அண்ட் கம்ப்யூட்டர். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் ஃபிலிம் ஷூட்டுக்கு வந்து மெமரி கார்டு கண்டிப்பாக ஒரு மெமரி கார்டு இருந்தால் போதும், ரெண்டு மெமரி கார்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. மினிமம் ரெண்டோ இல்லை மூணு கார்டு வந்து வச்சுக்கங்க. பிகாஸ் இப்போ வர கேமராஸ் அது வந்து நான் ஷூட் பண்ணது வந்து சோனி A7S அதுவாக இருந்தாலும் சரி, இல்லை கெனனாக இருந்தாலும் சரி, அதனோட ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கார்டு அதாவது நீங்கள் 64 GB வச்சுருந்தா கூட குயிக்காகவே வந்து அது ஃபில் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து அந்த கார்டு வந்து ஸ்க்ராஷ் ஆகிடுச்சு, இல்லை அந்த கார்டு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் இன்னொரு கார்டுக்கு வந்து நீங்கள் தேடி அலையணும். அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த கார்டு வாங்குறது. அண்ட் அதே மாதிரி அந்த டைமில் அவ்வளோ காசு நீங்கள் வச்சிருக்கணும். அது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு அப்படின்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் 1000 கோடி ரூபா பட்ஜெட் போட்டாலும் அதை வந்து ஒரு ஆர்டிஸ்க்கு தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த மெமரி கார்டு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நீங்கள் ஒரு 2-3 மெமரி கார்டு வச்சிருந்தா கூட ஒரு சீன் வீணாகவே போயிடுச்சு, அதாவது அந்த கார்டு வந்து கிராஷ் ஆகி போயிடுச்சா கூட இன்னொரு கார்டில் கூட ரீஷூட் பண்ணலாம். பட் உங்களுக்கு கார்டே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கார்டே இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பக்கத்துலேயாவது வச்சுங்க. பிகாஸ் ஒரு கார்டு இருந்தால் கூட அது ஃபில் ஆகிடுச்சுன்னா அது உடனே காப்பி பண்ண மேபி ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். பட் அது காப்பி பண்ணிட்டு கூட நீங்கள் ஷூட் பண்ணலாம். பட் அதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்க. பட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக நடக்கல. பட் இதுக்கு முன்னாடி என்னோட அஸ்டன்ட் வந்து ஒரு படம் பண்ணார், அவருக்கு வந்து இது தெரியல. பிகாஸ் அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காப்பி பண்ணுறதுக்கு லேப்டாப் கேட்டால் அவர்கிட்ட இல்லை, நான் நினச்சேன் அவர் கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அவுட்டோரில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேப்டாப் அண்டு மெமரி கார்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. மெமரி கார்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ ஒரு கேமராக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு 3 பேட்டரியாவது வந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் சோனி A7S2 இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டரி தீர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 நேரம் கூட ஒரு பேட்டரி ஃபுல்லாக வச்சு ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நீங்கள் பேட்டரிஸ் அதிகமாக வைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷூட்டிங் வந்து இன்ட்ரப்ஷன் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் பேட்டரி வந்து நீங்கள் அதிகமாக இல்லை அப்படின்னா அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுலேயுமே எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. எங்கள்கிட்ட வந்து 3 பேட்டரி இருந்துச்சு. பட் இன்னொரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து அடாப்டர் வந்து ஒன்று தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி 3 அடாப்டர் வந்துச்சு. ஸோ செகண்ட் ஷெட்யூல் போகும்போது அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் டேரக்டாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டேன். பிகாஸ் நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல, கேமராமேனும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலேருந்து வந்தார். பட் இதை தூக்கிட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவர் வந்து எடுத்துகிட்டு வரும்போது அதெல்லாம் செக் பண்ணல. அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடாப்டர் தான் இருக்குது, 3 பேட்டரி இருக்குது. 3 பேட்டரி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சார்ஜ் போட்டு ஷூட் பண்ணோம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. ஊட்டியில் மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ், சார்ஜே ஏறல. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு பேட்டரியும் வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக வரல, சார்ஜே ஆக மாட்டேன்னு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடிக்கடி டீ குடிக்க போகிறதோ இல்லை வந்து சாப்பிட போகிறதோ இல்லை பிரேக் விட்டு இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதுக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிற ஒவ்வொரு நாளுக்குமே வந்து எனக்கு 10,000-15,000 வரைக்கும் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து லொக்கேஷனுக்காக செலவாக இருந்தாலும் சரி, சாப்பாடு செலவாக இருந்தாலும் சரி, தங்குற செலவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு பேட்டரிக்கு ஒரு அடாப்டர் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தால் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 15,000 மிச்சமாயிருக்கும். அண்ட் இதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு. முதல்லயே வோல்டேஜ் பிரச்சனைனால வந்து சார்ஜே ஆகலை. நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஹோட்டல் கீ எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சம்டைம்ஸ் வந்து அந்த ஹோட்டல் கீ வந்து இன்செர்ட் பண்ணால் தான் வந்து என்டையர் ரூமுக்குமே வந்து பவர் வரும்.
நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பூட்டிட்டு போகும்போது அதை உள்ளே வச்சுட்டு போயிருக்கணும், அட்லீஸ்ட் அதை மட்டும் தனியாக கழட்டியாக வச்சுட்டு போயிருக்கணும், அந்த ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறேன்னா சார்ஜ் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் சாப்பிட்டு வந்துடுவோம், ஃபுல் சார்ஜ் ஆகிடும், எப்படியாச்சும் இருக்கிற வச்சா ஷூட் பண்ணலாம். ஏன்னா முதலே பயங்கர பிரச்சனையில் தான் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து பூட்டிட்டு அந்த சாவி தூக்கிட்டு போயிட்டேன், அது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜே ஆகலை, திரும்பி வந்து ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. உண்மையாலுமே சின்ன விஷயம் தான் இதெல்லாமே, பட் கண்டிப்பாக இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாவங்களை வந்து பாதிக்கும். எஸ்பெஷலி அவுடோர் ஷூட் பண்ணுறீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னையிலே ஷூட் பண்ணால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இன்னொரு பேட்டரி போய் எடுத்துகிட்டு வரணும், அதுவே உங்களுக்கு அந்த ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அண்டு ஷூட்டிங்கில் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைபாடோட பேஸ் பிளேட்டு. ஜென்ரலாக வந்து அந்த ட்ரைபாடுக்கும் கேமராவையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் பிளேட் வந்து கொடுப்பாங்க, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கொடுக்காமல் விட்டுட்டாங்க. பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல, நாங்கள் வந்து ஒரு ஸ்லைடர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஸ்லைடரோட பேஸ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபாடுக்கு வந்து மேட்ச் ஆச்சு. பட் அந்த பிளேட்டும் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா ரொம்ப ரிஸ்காக இருக்கும், பிகாஸ் நீங்கள் வந்து ஸ்டெடியான ஷாட்டே எடுத்துக்க முடியாது, அதாவது ட்ரைபாடில் வந்து அந்த கேமரா வந்து லாக் பண்ணவே முடியாது. லாக் பண்ணாலே சம்டைம்ஸ் வந்து பிரச்சனை வரும், லாக் பண்ணனா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ரெண்டல் ஹவுஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக பேஸ் பிளேட் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே ப்ராப்பராக இருக்கான்னு கண்டிப்பாக ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணுங்கள், பிகாஸ் மினிமம் மூணு கார்டாவது வேணும், மூணு பேட்டரியாவது வேணும், மூணு அடாப்டர் வேணும், அதாவது பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு மூணு அடாப்டர் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ட்ரைபாடோட பேஸ் பிளேட் இருக்கான்னு பார்த்துங்க, கண்டிப்பாக லேப்டாப்பை தூக்கிட்டு போங்க, ஹார்ட் டிஸ்க்கும் கையில் வச்சுங்க. இதெல்லாமே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஷூட்டிங் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். பட் வேஸ்ட் ஆகிற ஒவ்வொரு அரை மணி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் வந்து கூடிடும். எஸ் அ டைரக்டராக வந்து பணம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் வந்துடும். அதனாலே வந்து நல்லா எடுக்கணும்னு நினச்சது கூட வந்து எடுக்கவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சின்ன விஷயமாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும், அது ஃபினான்ஷியலாகவும் சரி, உங்கள் மைண்ட் லெவலையும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் லெவல்லையும் சரி. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்துச்சு, அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கனெக்டர், அதாவது வந்து மானிட்டரோட வந்து கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் வந்து இருக்கும். ஜென்ரலாக சோனி A7Sஓட கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த கேபிள் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு நாலு டைம் குத்திட்டு எடுத்தீங்கன்னா வந்து பிஞ்சிருது. ஊட்டியில் வந்து பார்த்தோம்னா ஷூட் போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் டே வந்து நல்லா போச்சு, ரெண்டு மூணு டைம் தான் டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃப் மதியம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஷூட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு டைம் அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணும்போது தனியாக வந்துருச்சு, ஜஸ்ட் அந்த பின் மட்டும் தனியாகவும் அந்த கனெக்டர் தனியாக வந்துருச்சு, மானிட்டரும் பார்க்க முடியல. ஒரு லெவலுக்கு மேலே எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் கேமராவோட மானிட்டர் பார்க்குறேன், பட் அதில் வந்து ரொம்ப சின்ன மானிட்டர்னால ஃபோக்கஸ் பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி இருந்தாலும் மானிட்டர் வேணும்னு முடிவு பண்ணோம். சரி எப்படியாச்சும் வந்து அந்த கேபிள் வாங்கிலான்னு சொல்லிட்டு நானும் கார் எடுத்துகிட்டு ஊட்டி ஃபுல்லாக சுற்றுனோம், பட் எங்கேயுமே வந்து அந்த கேபிள் கிடைக்கல. கடைசியாக ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் கிடச்சி, அது ஒரே ஒரு கேபிள் மட்டும்தான் இருந்துச்சு. பட் அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் தாங்குச்சு, அதாவது அந்த அன்னைக்கு மதியத்துலேருந்து அடுத்த நாள் மதியம் வரைக்கும் தான். பட் நாங்கள் வந்து நாலு நாள் ஷூட் பண்ணோம், பெரிய பிரச்சனையாக வந்துச்சு அந்த கேபிளை எப்படியாச்சும் வந்து மெதுவாக ட்ரை பண்ணி பார்த்தா கூட அடுத்த நாளும் அதுவும் பிடிங்கிருச்சு. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே வேணான்னு தூக்கி வீசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேமராவோட மானிட்டர்லேயே வந்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் சின்ன விஷயம் தான், பட் ஊட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ஏரியாவில் நீங்கள் கேட்குற இந்த பேட்டரியோ வந்து இல்லை சார்ஜரோ இல்லை அந்த மாதிரியான கேபிள்ஸோ வந்து கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் இதுவே சென்னைன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி, மேபி நீங்கள் எங்கே ஷூட் பண்ணாலும் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பிடிச்சலாம், இல்லைன்னா கடைசிக்கு ரெண்டல் ஹவுஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்கள பாதி தூரத்துக்கு கொண்டு வர சொல்லி நீங்கள் பாதி தூரம் போய் கூட வாங்கிக்கலாம். பட் அவுட்டோர் போயிட்டீங்க அப்படின்னா அதாவது ஊட்டியோ இல்லை இது மாதிரியான வேறு ஒரு லொக்கேஷன் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா வந்து இந்த ஷூட் வந்து இங்கே பிளான் பண்ணுன்ற அளவுக்கு யோசிச்சிருவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் உங்களோட ஃபிலிம் ஷூட்டில் நீங்கள் எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சினால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கேபிள் வந்து வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷூட்டிங் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேபிள் வந்து பேக்கப் இருக்குது அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். அண்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏடி அஸ்டன்ட் ஆட்ரஸ் பற்றி. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்கோட டெக்னிக்கல் ஓரியன்டான விஷயம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டரோட மனநிலைமை பொறுத்தது, அது என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து மினிமம் ஒரு ரெண்டு மூணு பேராது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்காக இருந்தாலும் வச்சுங்க. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு டைரக்டர் ஒருத்தர் மட்டுமே இருந்தீங்கன்னா எல்லா வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் கேமராமேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டுவீங்க. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ஸ் பார்ட்டில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கும், நீங்கள் வந்து எப்போவுமே க்ரியேட்டிவ் பார்ட்டில் மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் போய் வந்து ஒரு திங்ஸ் எடுத்து வைக்கிறதோ இல்லை ஒரு குழி தோன்றதோ இல்லை வந்து ஒரு பாக்ஸை போய் வாங்கிட்டு வரதோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இருக்கவே கூடாது. இல்லை ஒரு டீ வாங்கிட்டு வரனா கூட நீங்கள் போகணுன்ற அவசியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு டைரக்டர் தான் வந்து அங்கே கேப்டன் ஆஃப் தி ஷிப், அவரோட மைண்டு வந்து அங்கே ரொம்ப முக்கியம். அவர் கரெக்டாக இருந்தால் தான் அந்த செட்டே வந்து கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது அஸ்டன்ட் டைரக்டர் வைக்காமல் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகிடும், கடுப்பாயிருவீங்க. என்னால் வந்து ஒரு டைமுக்கு மேலே கடுப்பாயிட்டேன்,
பட் இருந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தாங்க, இருந்தால் கூட அவங்க வந்து கண்டிப்பாக உங்களோட சேம் பேஜில் வந்திருக்கணும். அதாவது இந்த படத்துக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறீங்க, ஸ்பாட் போனோன்னே அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்றது வந்து அவங்க தெளிவாக இருக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் என்ன பண்ணணும்னு ஒரு விஷயம் சொன்னால் கூட அதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து தெரியாது, உங்களை வந்து திருப்பி திருப்பி கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேலே ஏன்டா உனக்கு சொன்னு சொல்லி நீங்களே வேலை செய்கிற மாதிரி வந்துடும். பட் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வச்சுக்கங்க. அண்ட் அதுவும் போக அந்த மூணு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே உங்களோட சேம் பேஜ், அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்களுக்கு கரெக்டாக வந்து செய்யக்கூடிய ஒரு திறமை வந்து அவங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரியான ஆட்கள் மட்டுமே அங்கே கூட்டிகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு டைரக்டராக க்ரியேட்டிவ் பார்ட்டில் மட்டுமே இருக்க பாருங்கள். சினிமாட்டோகிராஃபியும் அவரோட க்ரியேட்டிவ் பார்ட்டில் மட்டுமே இருக்க வைங்க. அவர் வந்து லைட் எடுத்து வைக்கிறதோ இல்லை அதை பண்ணுறதோ இதை பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இருந்துகிட்டு இருந்தார்னா கண்டிப்பாக என்ன விஷயம் பண்ணணுமோ அது வந்து தேவையில்லாத வந்து தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அதில் டிலே வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் வந்து நீங்கள் கடுப்பாவீங்க. ஒரு பத்து ஷாட் எடுக்கணுன்ற டைமில் வந்து ரெண்டு மூணு ஷாட்ஸ் தான் வந்து எடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிமோட அவுட்புட்டை வந்து கெடுக்கும். பிகாஸ் ஒரு நல்ல மனநிலைமையில் நீங்கள் ஒரு படம் பண்ணும்போது இல்லை அதுக்காக ஒர்க் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் கடுப்பாயிட்டிங்கன்னா அது அது வந்து ஏதோ நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்கும். எஸ் டைரக்டராகவும் சரி இல்லை சினிமாட்டோகிராஃபரும் சரி அது வந்து நல்லாவும் இருக்காது, உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பையும் கெடுக்கும், அதே மாதிரி அதனோட அவுட்புட்டையும் கெடுக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஜீரோ ஃபிலிம் பண்ணும்போது நான் கற்றுக்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள். ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணேன். அண்ட் தட்ஸ் இட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அண்ட் இதே மாதிரி நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.